அனபத்திர காளி ஒத்தேடி பாதை மாதிரி போயிட்டுருக்கு தலைமலையில். இதோட ரொம்ப பவர்ஃபுல், நிறைய பேர் தியானம் பண்ணுறதுக்கு இங்கே போவாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்ன, நம்ம அந்த குளத்துலேருந்து இந்த திசையில் போனோம்னா ஒத்தேடி பாதை மாதிரி போகுது. ஒரு 100 மீட்டரில் அனபத்திர காளி இருக்குது. அவசியம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். தலைமலை உச்சிக்கு வந்தீங்கன்னா வாங்க போகலாம். அனபத்திர காளி இந்த பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். அனபத்திர காளிக்கு போயிட்டுருக்காங்க நம்ம நண்பர்கள். அனபத்திர காளி கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமலையில் அந்த குளத்துக்கிட்ட இருந்து வரணும். நம்ம இப்படி பாருங்கள், பைரவரும் பின்னாடியே வராங்க, சித்தர்களுக்கு இப்படி தான் வருவாங்க. வாங்க போகலாம். அனபத்திர காளி கோயில் பக்கத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மண்டபம் கோயில் மாதிரி கட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு. ரொம்ப சிறப்பு தான் இந்த இடத்துல கட்டுறதே. ரொம்ப காற்றும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒருவேளை அனபத்திர காளிக்கு வந்து கோயில் கட்டுறது கூட இருக்கலாம் இந்த இடம். வாங்க போகலாம். அனபத்திர காளி கோயில் நெருங்கிட்டு இருக்கிறோம், வாங்க போகலாம். சார், அனபத்திர காளி எப்படி இருந்துச்சு? செம்மையான அருமையான பிளேஸ்ங்க, நீங்களே போய் பாருங்க. நிறைய இயற்கை மூலிகைகள் நிறைய பிளேஸ் வந்துருக்கோம். வாவ், நிறைய இருக்கு, போய் பாருங்க. அவசியம் சார், வாங்க அனபத்திர காளி பார்க்க போகலாம். தலைமலையில் அனபத்திர காளி கோயிலேருந்து பாருங்கள் எவ்வளோ வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல காற்று ரொம்ப அற்புதமாக இருக்குது. கோயில் நெருங்கிட்டோம், நம்ம நண்பர்கள் எல்லாமே பூஜை பண்ணுறாங்க. வாங்க போகலாம். அனபத்திர காளி கோயிலில் நம்ம நண்பர்கள் வழிபாடு முடிச்சிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க, தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. காற்று மிக அற்புதமாக இருக்குது. அனபத்திர காளி